வணக்கம். அறிந்த பழமொழிகள், அறியாத பழமொழிகள். பழமொழின்னு சொன்னாலே நமக்கு முன்னோர்களுடைய நினைவு தான் நினைவுக்கு வரும். அதுவும் அனுபவத்தால் அறிந்த கருத்துக்களை பழமொழியாக சொல்லக்கூடிய நம்ம பாட்டிமார்கள். அவங்க நிறைய பழமொழிகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அத்தனை பழமொழிகளும் அவங்க சொன்ன பழமொழிகளை தான் நம்ம இன்றைக்கி சொல்லிட்டு வரோமா அப்படின்னா இல்லை. சில பழமொழிகள் நம்முடையே மாறியும் திரிந்தும் வந்து குடிகொண்டு விட்டது, எப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த வகையில் சில பழமொழிகளை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல் பழமொழி பாருங்க, கல்லை கண்டால் நாயக்காணம், நாயை கண்டால் கல்லைக்காணம். இந்த பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தெருவில் வந்து ஒரு நாய் போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த நாயை விரட்டுறதுக்காக கல்லை பார்ப்பாங்க. அப்போ கல்லை தேடி கண்டுபிடிச்சி எடுத்த உடனே நாயை பார்த்தாங்கன்னா நாய் காணாமல் போயிடும். அந்த மாதிரி நேரங்களில் இது விளையாட்டாக ஒரு பழமொழியாக சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த பழமொழிக்குள்ளேயும் ஒரு தத்துவமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்லில் ஒரு கடவுளை செதுக்கிறாங்க சிப்பி. அப்போ சிப்பி வந்து செதுக்கும்போது அவன் கல்லுன்னு நினைக்க மாட்டான், கடவுளுடைய உருவத்தை மட்டும்தான் மனசில் நினச்சிட்ருப்பார். ஆனால் கல் வேறு, கடவுள் வேறு, சிப்பி வேலை வேறு. அப்படி பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் அந்த கல்லை, கல்லாக பார்த்தோம்னா அது ஒரு கல் தான். கல்லுக்குள்ளே ஒரு கடவுள் சிலையை பார்த்தோம்னா அந்த சிலை மட்டும்தான் நமக்கு தெரியும். இது எப்படி? நம்முடைய எண்ணம் தான், எண்ணம் வலிது. மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தால் மறைந்தது மாமதையானை. இது திருமூலர் சொல்கிறது. ஒரு மரம் இருக்குது, அந்த மரமாக பார்த்தோம் அப்படின்னா அடடா இந்த மரக்கட்டை ரொம்ப அழகாக இருக்குது, இது ரொம்ப வைரம் வாய்ந்தது, இது வந்து தேக்கு மரம் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். ரொம்ப அழகான விலையுயர்ந்த மரம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அந்த மரத்தை பார்க்காம அந்த மரத்தில் யானை செதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அடடா இந்த யானை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எப்படி? இது அப்படி தான், நம்ம மனசில் யானை மட்டும் இருந்ததுன்னா அந்த யானையினுடைய அழகை ரசிப்போம். அந்த யானையை பார்க்காம மரத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய தன்மையை நம்ம உணர்வோம். அந்த மாதிரி தான் இதுவும், கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு சொல்கிறது. இது உண்மை எப்படி இருந்தது பாருங்களேன். கடவுளை பார்க்கும்போதுனா கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம், அதுதான் பழமொழி. அப்போ நாயகன் என்றாலே இறைவன். அப்போ நம்ம மனசு எப்படி இருக்குது? இறைவனை பார்க்கும்போது இறைவன் தான் தெரியுது, இறைவனை விட்டுட்டு கல்லை பார்க்கும்போது கல் மட்டும்தான் தெரியும். இதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். இன்னொரு பழமொழி பாருங்கள், ஓட்டைக்கப்பலுக்குள் 9 மாலுமிகள். இந்த ஒரு தொடர் விடுகதையாக தான் இருந்தது. அந்த விடுகதையாக விளையாடிட்டு இருந்தது நமக்கு பழமொழி ஆயிடுத்து. ஓட்டைக்கப்பலுக்குள் 9 மாலுமிகள்னு எதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போல்லாம் ஒரு வேலையை செய்ய தெரியாதவன் அந்த வேலையை செய்ய போந்தான்னா இவனுக்கே வேலையை செய்ய தெரியாது, இவன் எதுக்கு செய்கிறான் அப்படிங்கிற நேரத்தில் ஓட்டக்கப்பலுக்கு 9 மாலுமிகளாம் அப்படின்னு ஒரு கேலியாக அவனை கிண்டல் செய்வதற்காக இந்த பழமொழியை சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த பழமொழி அப்பேற்பட்ட பழமொழி இல்லை, வாழ்க்கை தத்துவத்தையே கூறக்கூடிய ஒரு நல்ல பழமொழி. அப்படி என்ன வாழ்க்கை தத்துவத்தை? ஓட்டக்கப்பலாம் அதில் 9 மாலுமிகளாக, இதில் என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், பெரியவங்க என்றைக்குமே எதை சொன்னாலுமே அது வந்து சாதாரண கருத்தாக இருக்காது, அறிவிச்ச அந்த கருத்தாக இருக்கும். அது இது வாழ்க்கை தத்துவமுடைய கருத்து, உண்மை தத்துவம் அதுதான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு புரியும், சிந்திச்சு பார்க்கணும். ஓட்டை கப்பல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு, அதில் 9 துளைகள் அப்படிங்கிறது தான் மாலுமிகள்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் 9 துவாரங்கள், துளைகள் இருக்கும். அது என்ன? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான்.
காது ரெண்டு, கண்ணு ரெண்டு, மூக்கு ரெண்டு, வாய் ஒன்று, கருவாய் ஒன்று, பெருவாய் ஒன்று. ஆக மலஜலம் கழிக்கிறது ஒன்று, சிறுநீர் கழிக்கிறது ஒன்று அப்படிங்கிறத சேர்த்துக்கணும் நம்ம. அதுதான் கருவாய் எருவாயின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூக்கு ரெண்டு துவாரங்கள் 6000, வாய் 7, அப்புறம் 8, 9 தான் கருவாய் எருவாய். இந்த 9 துவாரங்களின் வழியாகத்தான் இந்த உடம்பிலிருந்து உயிர் போகும்போது கூட ஏதாவது ஒரு துவாரத்தில் போகணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுதான் இயற்கை, அதுதான் அறிவியல் தத்துவம். உடம்புங்கிறது என்ன, ஆவி போயிடுத்துங்கிறாங்கல்ல, அந்த ஆவினா என்ன, காற்று தானே, அந்த காற்றாகப்பட்டது உடலுக்குள்ளே ஒட்டிகிட்ருக்கிறது உயிர், அதுதான் ஆவி. அது அந்த உடம்பை விட்டு போகும்போது ஏதாவது ஒரு வழியாக போய்த்தானே ஆகணும். அதனால் கண்ணு வழியாக போகலாம், காது வழியாக போகலாம், மூக்கு வழியாக போகலாம், வாய் வழியாக போகலாம், அதுக்கு எருவாய் கருவாய் வழியாக போகலாம். இது இதெல்லாம் பெரியவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அவங்க என்ன மருத்துவமாக போய் படித்தாங்க? இல்லை. அதனால தான் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட பெரியவங்க முதல் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 9 துவாரங்களையும் பஞ்சாலையோ துணி வச்சோ அடைப்பாங்க. அதுதான் முறை, அதுதான் அந்த உடம்பை பதப்படுத்துவதற்கானது. இன்றைக்கெல்லாம் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து நம்ம உடம்பை எப்படி பக்குவப்படுத்தி கொடுக்கணுமோ அப்படி பக்குவப்படுத்தி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த முறையை, அந்த அறிவியல் முறைப்பாடை அன்னைக்கே நம்ம மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அந்த 9 துளைகள் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள்னு சொல்கிறோம். அதான் ஓட்டைக்கப்பலுக்குள் 9 துளைகள். இது எவ்வளோ நல்ல பழமொழி, இதை நம்ம தெரிஞ்சு அந்த உண்மை கருத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பக்கத்துவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்துவனுக்கு போலீஸ் வேலை. இதை ரொம்பவுமே கேலியும் கிண்டலுமா இன்றைக்கி சொல்லுங்க. வக்கே இல்லாதவனெல்லாம் வாத்தியார் வேலை பார்க்குறான், அப்போ போக்கு இல்லாதவன், போக்கத்தவன், எந்த முறையும் தெரியாதவன், போக்குவரத்தும் தெரியாது, அவனுக்கு எந்த வழிமுறையும் தெரியாது, அவன் வந்து போலீஸ் வேலைக்கு வந்துட்டான் அப்படின்னு இந்த ரெண்டு புனிதமான தொழிலை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அது தவறு. ஆனால் உண்மை பழமொழி என்ன, வாக்கு அறிந்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு அறிந்தவனுக்கு போலீஸ் வேலை, அதுதான். அப்போ வாக்கு சுத்தமாக இருக்கணும். வாக்கு அப்படின்னாலும் அந்த சொல்லாற்றல், சொல் திறமை, யார்கிட்ட சொல் திறமை அதிகமாக இருக்கோ. இப்போ படிக்கிறது வேறு, படித்தது சொல்லி கொடுக்கறது வேறு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆசிரியர்னாலே ஒரு குரு, மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம். அதுபோல் அந்த ஆசிரியர் தொழில் மிகப்பெரிய அறத்தொழில். அந்த அறத்தொழிலை செய்வதற்கு வாக்குத்தன்மை உடையவர்களால் தான் முடியும். அதனால தான் வாக்கறிந்தவருக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கு என்றாலே சொல்லாற்றது, அவ்வளோ புனிதமானது. போக்கறிந்தவன், போக்கறிந்தனா போக்குவரத்து வழிமுறைகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒரு நாட்டம் இருக்கணும், அவங்க தான் அந்த போலீஸ் வேலை செய்வதற்கு உரியவர்கள். இப்போ ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் நம்ம இந்த வழி எது, அந்த வழி எதுன்னு கேட்குறோம், அவங்க சரியாக சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அங்கே வந்து கைகாட்டி எதுவுமே இல்லைன்னா, அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் நின்னாங்கன்னா அவங்கள கேட்குறது முறை. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறதுனால, அந்த தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அந்த தொழில். அப்போ காவல் தொழிலுங்கிறது சாதாரண தொழில் இல்லை, ஆசிரியர் தொழிலுங்கிறது சாதாரண தொழில், ரெண்டுமே தன்னுடைய நலம் காக்காம பிறர் நலத்துக்காக செய்யக்கூடிய ஒரு தொழில், அறத்தொழில். அப்பேற்பட்ட தொழிலை வந்து நம்ம மக்கள் இன்னைக்கு எப்படி பண்ணுறாங்க, போக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு ஒரு கிண்டலாக சொல்லிட்டு வராங்க. அப்படி நம்ம வந்து அந்த தொழிலை குறையாக சொல்லாமல், கிண்டலாக சொல்லாமல், அதில் இருக்கக்கூடிய புனிதத்தன்மையை பார்த்து உண்மை பழமொழியையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து இதே போல் இன்னொரு பழமொழி பார்த்திங்கன்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இதேமோ இன்றைக்கி மக்கள் எல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க, ஒரு நகைச்சுவையாக. பந்திக்கு போனோன்னா ஒரு விருந்துக்கு போனோம், ஒரு திருமணத்துக்கு போனோம் அப்படின்னா பந்திக்கு முதல்ல போயிடணும். முதல்ல போனால் தான் அங்கே எல்லா உணவும் நமக்கு சரியாக பரிமாறப்படும்.
அதை படைக்கப்ப இந்த எங்காவது சண்டை கண்டை போட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம தலையிடக்கூடாது, நம்ம பின்னாடி நின்று தான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பழமொழி சொல்லியிருந்தாங்க. இப்போ பந்திக்கு முந்துன்னு சொல்லும்போது கூட பாருங்கள், ஏன் முதல்ல போய் சாப்பிட்ணும்? ஒன்று எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது முதல்ல போய் சாப்பிட்டோம்னா அந்த இடமும் தூய்மையாக இருக்கும், அப்புறம் திருப்பி மறுபடியும் வரும்போது அந்த இடத்த சுத்தப்படுத்தி போடுவாங்க. அது எதுக்கு அந்த வம்பு, முதல் போய் சாப்பிட்டு வந்துடுவோமே அப்படின்னு பந்திக்கு முந்தி ஓடணும், படைக்கு பின்னாடி தான் நிற்கணும். எங்கேயாவது சண்டை வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம போய் முந்திரி கட்டை மாற முன்னாண்ட போய் நிற்கக்கூடாது, அதுக்கு பின்னாண்டிருந்து தான் நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னாங்க. இது உண்மை பழமொழி அல்ல. அப்போ உண்மை பழமொழி என்ன? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அறிவுரை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த கைகளினுடைய தன்மையை சொல்லும்போது இந்த வழக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பந்திக்கு முந்தணும். நம்ம சாப்பிடும்போது வலது கையில் எடுத்து சாப்பிடுவோம், அப்போ சாப்பிடும்போது அது முன்னாண்ட வரணும், நம்ம உடம்புக்கு முன்னாண்ட வந்து வாயில் எடுத்து போடணும். அந்த பந்திக்கு முந்துகை வழக்கை எப்படி முன்னாண்ட வரணும். படைக்கு பிந்து அதே வழக்கையினுடைய தரம் என்ன, திறம் என்ன அப்படின்னா, நம்ம போர் செய்யும்போது அம்பு எய்தும்போது அப்படின்னா வேகமாக பின்னாண்ட வழக்கை போகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கை பின்னாண்ட போகுதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாக செல்லும் அப்படிங்கிறக்காக இந்த கையினுடைய திறமையை சொல்லிக் கொடுக்க வந்த பெரியவங்க, இந்த கையினுடைய திறமை இப்பேற்பட்டது, நம்ம சாப்பிடும்போது கை வந்து முன்னுக்கு இருக்கணும், அடுத்தது நம்ம வந்து சண்டை போடும்போதோ வேலை இருக்கும்போதோ இப்போ அடிக்கும்போதே பாருங்கள் கையை தோக்கி தானே அடிக்கிறோம், அந்த மாதிரி அந்த வழக்கை பின்புறமாக போகணும் அப்படிங்கிறக்காக இந்த பழமொழியை சொன்னாங்க. இந்த பழமொழி எப்படி ஒரு நகைச்சுவையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது. இது இல்லாமல் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, இதோடைய இணைந்த பழமொழி எப்படின்னா, பந்திக்கு முன் தீ படைக்கு பின் தீ. ஒரு போர்க்களத்தை பற்றி சொல்லிட்டு வரும்போது ஒரு பாட்டியமாக ஒரு சிறுவர்களுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லும்போது, ஒரு பந்தி வைக்கிறதா இருந்தால் பந்தினா விருந்து வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம், அந்த மாதிரி அந்த சாப்பாடு போடுறதுக்கு முன்னாண்ட நம்ம சமைக்கணும். அதனால தான் பந்தி வைக்கிறதா இருந்ததுன்னா, சமையல் பண்ணுறதா இருந்ததுன்னா, விருந்து உபசரிக்கிறதா இருந்ததுன்னா, முதல்ல நெருப்பை மூட்டி நம்ம சமைக்கணும், உணவுகள் எல்லாம் தயார் பண்ணணும், ஆனால் முன் தீ மூட்டப்படும். படைக்கு பின் தீ, அது என்னது படைக்கு? அந்த காலத்தில் போர் செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா படை வீரர்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பாங்க அரசன். அப்போ வெற்றி பெற்று வெற்றியை நிலைநாட்டி வந்த வீரர்களுக்கு அவங்கள பாராட்டு முகமாக ஒரு பெரிய விருந்து நடக்கும். அப்பொழுது பின்னாண்ட படைக்கு பின்னாடி தீ, பின்னாடினா என்ன, போர் புரிந்து வந்த பின் அந்த தொழில் முடிந்த பின்னாண்டு அங்கே தீ மூட்டி சமையல்லாம் செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் இந்த மாதிரியும் கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த பழமொழியை சொல்லுகிறார்கள். ஆக ஒவ்வொரு பழமொழியுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பழமொழிகள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி மாறி வந்துருச்சு. அந்த மாறி வந்தது எப்படி நம்ம மக்களிடையே இருக்குது இன்றைக்கி, ரெண்டாவது அதுக்கான பொருளும் சொல்கிறாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் தான் இருக்குது. ஆனால் உண்மையான பழமொழி எப்பொழுது எதற்காக சொல்லப்பட்டது? ஏன்னா பழமொழியே சூழலுக்கு ஏற்ப தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு வரலாற்றை சொல்கிறாங்களோ, கதையை சொல்கிறாங்களோ, நிகழ்வை சொல்கிறாங்களோ, எந்த இடத்துல யாருக்கு எந்த கருத்தை சொல்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க பழமொழியை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பழமொழி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு அதனுடைய நயத்தையும் நம்ம அறிந்து மகிழ வேண்டும். நன்றி.